வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய காமெடி நடிகரும் ஸ்கிரீன் ரைட்டரும் நிறைய நாடகங்கள்லையும் நடித்த கிரேசி மோகன் அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரேசி மோகன் அவர்கள் ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் ரைட்டராக இருக்காருன்னு, அந்த படம் ரொம்ப பெரிய வெற்றிகரமான காமெடி படமாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி தன்னுடைய எழுத்தால பல பேரை சிரிக்க வச்ச கிரேசி மோகன் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு மாரடைப்பால இறந்து போயிருக்காரு. இந்த செய்தி இப்போ ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. மேலும் நம்ம கிரேசி மோகன் அவர்களை பற்றி இது வரைக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேசி மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 1952 பிறந்தாரு. அவரோட உண்மையான பேர் மோகன் ரங்காச்சாரி. அவர் சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சாரு. அவர் படிக்கிற காலத்திலேயே பல டிராமாஸ்க்கு ஸ்கிரீன் ரைட்டராகவும் அதில் நடிச்சும் செம்மையாக அசத்திருக்காரு. அவர் காலேஜ் படிக்கும்போது அவரே ஃபர்ஸ்ட் எழுதி நடித்த நாடகம் தான் கிரேட் பேங்க் ராபரி. அந்த நாடகத்தை அவரே எழுதி அவர் நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. அதற்காக அவருக்கு ஒரு அவார்டும் கிடைச்சது. இந்த அவார்டை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் அவர் காலேஜ் படிக்கும் போது அவருக்கு கொடுத்தாரு. அதன் பிறகுதான் நம்ம கமலஹாசன் அவர்களுக்கும் கிரேசி மோகன் அவர்களுக்கும் இடையே ரொம்ப பெரிய நட்பே உருவாச்சு. நம்ம கிரேசி மோகன் அவர்கள் முழு நேர எழுத்தாளர் ஆறதுக்கு முன்னாடி சுந்தரம் கிளேட்டன்ல வேலை பார்த்திருந்தாரு. அவரு முதல்ல போட்ட ஃபுல் லென்த் நாடகம் தான் கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம். இந்த நாடகம் அவருக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுத்ததுனால அதன் பிறகுதான் அவருடைய பேரு கிரேசி மோகன் மாறிச்சு. அது மட்டும் இல்லாம அவர் பல டிராமா ட்ரூப்புகளுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் 1979 தன்னுடைய ஓன் ட்ரூப்பான கிரேசி கிரியேஷன்ஸ் உருவாக்குனாரு. அதன் பிறகு அவருடைய கிரேசி கிரியேஷன்ஸ் மூலமா அவருடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்டாலே 30 பிளேஸ்க்கு மேல பண்ணியிருந்தாரு. இதை இந்தியா மற்றும் அப்ராட்ல 6500 முறை ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையிலேயே அவருக்கு ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு நாடகம் தான் சாக்லேட் கிருஷ்ணா. இந்த நாடகத்தை மட்டுமே 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 தடவை ஸ்டேஜ் பண்ணி ரொம்ப பெரிய ரெக்கார்டே படைச்சிருக்காங்க. அதன் பிறகு நம்ம கமலஹாசன் அவர்களால திரையுலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட கிரேசி மோகன் அவர்கள் முதல்ல வேலை பார்த்த படம் பொய்க்கால் குதிரை. இந்த பொய்க்கால் குதிரை படம் நம்ம கே பாலச்சந்தர் அவர்களுடைய படம். இந்த படத்திற்காக கிரேசி மோகன் அவர்கள் முதல் முறையா டைலாக்ஸ் எழுதியிருந்தாரு. அதன் பிறகு அவர் நம்ம கமலஹாசனுடைய சதி லீலாவதி, காதலா காதலா, மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், இந்தியன், அவை சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம், வசூல் ராஜா MBBS பல படங்களுக்கு டைலாக் எழுதி ரொம்ப பெரிய வெற்றி படமா ஆக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படங்கள்ல அவரே நடிச்சும் ஆசித்திருக்காரு. இப்படிப்பட்ட திறமையானவரான நம்ம கிரேசி மோகன் அவர்கள் தமிழக அரசு கிட்ட இருந்து கலைமாமணி அவார்டும் வாங்கியிருக்காரு. இப்படி தன்னுடைய எழுத்துக்களால பல பேருடைய கவலையை மறந்து சிரிக்க வச்ச நம்ம கிரேசி மோகன் அவர்கள் இனி காலையில ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமா காவேரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அதன் பிறகு சிகிச்சை பலன் இல்லாம மதியம் 2 மணிக்கிட்ட அவர் உயிரிழந்திருக்காரு. இதன் மூலமா எல்லாரையுமே எப்பவுமே சிரிக்கவே வச்சிருந்த நம்ம கிரேசி மோகன் அவர்கள் இன்னைக்கு அவருடைய ரசிகர்களையும் மொத்த திரையுலகத்தையும் கண்ணீர் விட வச்சிருக்காரு. இப்ப மொத்த திரையுலகமும் நம்ம கிரேசி மோகன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இப்படி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரா, காமெடியனா, ஸ்கிரீன் ரைட்டரா, டிராமா ஆர்டிஸ்டா தன்னுடைய பல திறமைகளால் அசத்திட்டு வந்த நம்ம கிரேசி மோகன் அவர்களை பத்தியும், அவரை பத்தி இதுவரைக்கும் தெரியாத பல உண்மைகளை பத்தியும், மேலும் அவருடைய திடீர் மரணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திருக்கின்றத பத்தியும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போல தொடர்ந்து பல சினிமா அப்டேட்ஸ்களை பெற நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.